ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அருள்பாலா. வர ஜனவரி 18 அப்புறம் பள்ளிகள் திறப்பு அப்படின்ற நியூஸ் வந்து பரவலாக பரவிட்டுருக்கு. கடந்த 2 நாளாக இதுதான் ஹாட் டாபிக். இதை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கடந்த 2 நாளாக எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்துட்டுருக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வர ஜனவரி 18ஆம் தேதிக்கு அப்புறம் பள்ளிகள் திறக்க வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லி நிறைய சேனலில் அப்டேட் பண்ணிட்டு வராங்க. பள்ளிகளை திறக்கலாமா வேணாமான்ற கலந்தாய்வு கூட்டத்தில் மாணவர்களின் பெற்றோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 70% பெற்றோர்கள் பள்ளிகளில் திறக்கிறதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்துக்கிட்ட பெற்றோர்கள் நிறைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதில் சில பேர் பார்த்திங்கன்னா, பள்ளி சென்று பயின்றால் தான் முழுமையாக தன்னோட குழந்தைகளோட கல்வித்திறன் வளரும் அப்படின்றதையும் முன்வைக்கிறாங்க. இது வந்து பெற்றோர்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா தான் அது புரியும். பெற்றோர்கள் முக்கியமான சொல்கிற பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிக்கல் கிளாஸஸை பற்றி சொல்கிறாங்க. ஆன்லைன் வகுப்பு நடந்தாலும் 10வது 12வது மாணவர்களுக்கு நிறைய சந்தேகம் ஏற்படுறது, ஆன்லைன் கிளாஸில் முழுவதுமாக அவங்களால சரி பண்ண முடியாது, அது தீர்க்க முடியாதுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சில பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கொரோனா திருப்பி 2வது முறையாக வேறு ஒரு மாதிரி படையெடுப்பு நடந்துகிட்ருக்கு. இந்த உலகம் முழுவதும் இப்போ வந்து வேறு மாதிரி ஒரு மாதிரி இருக்கு, அதோட பாதிப்பு அதிகமாக இருக்குது. ஜெர்மன்லாம் அதிகமாக லாக்டவுன் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி சமயத்தில் வந்து பள்ளி திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சில பெற்றோர்கள் குழந்தைங்களோட நலன் கருதி யோசிக்கிறாங்க. இப்போ இதோட முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசு என்ன சொல்லுதுன்னா, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் செக்ரட்டரிஸ்லாம் வந்து இந்த கலந்தாய்வு கூட்டத்தை ஆய்வு செஞ்சு அறிக்கை சமர்ப்பிக்க போகிறாங்க சிஎம் கிட்ட. நம்ம சிஎம் திரு எடப்பாடி அவர்கள் தான் முடிவை வெளியிடுவார். அது திங்கட்கிழமைக்கு அப்புறம் இந்த முடிவை எதிர்பார்க்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வர 18ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக பள்ளிகள் திறக்கப்படும் நிறைய வதந்திகள் வந்துட்டுருக்கு. மாணவர்களும் பெற்றோர்களும் இதை எதையும் நம்ப வேண்டாம். இப்போதைக்கு கலந்தாய்வு கூட்டம் மட்டும்தான் நடந்திருக்கு. அதோட முடிவை வந்து சிஎம் அவர்கள் தான் சொல்லுவார். கூடிய விரைவில் இந்த முடிவை நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படியே பள்ளிகள் திறந்தாலும் 10வது 12வது மாணவர்களுக்காக தான் இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது இப்போ இருக்கிற நிலைமைகள். ஸோ அப்படியே இருக்கும்போது சோஷியல் டிஸ்டன்சிங், ஃபேஸ் மாஸ்க்கு, சானிடைசர் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் மக்கள் வந்து மனசில் வச்சுக்கிட்டு தன் குழந்தைங்களை பள்ளிகளுக்கு அனுப்புறத பற்றி யோசிக்கணும். ஒரு பக்கம் நம்ம பள்ளிகள் திறக்கலாமா வேணாமான்னு விவாதம் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, உருமாறிய கொரோனா வந்து உலகெங்கேயும் அங்கங்கே இங்கிலாந்து ஜெர்மன் போன்ற இடத்துலேருந்து பொது முடக்கம் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து நம்ம இதையும் யோசிக்கணும். இந்த உருமாறிய கொரோனாவின் பாதிப்பு இந்தியாவுக்கு இருக்குமா, நம்ம குழந்தைகளை பாதிக்குமா அப்படின்றதையும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இந்த பள்ளி திறக்கிறத பற்றி நம்ம யோசிக்கணும். உலகெங்கிலும் கொரோனாவோட தடுப்பூசி கண்டுபிடிச்சி அதை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த தடுப்பூசி வந்து போயிட்டுருக்கு. எந்த சைட் எஃபெக்டும் இல்லைன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டுங்க நிறைய பேர் தெரிவிச்சுட்டு வராங்க. இது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயமா இருக்குது. இப்போது பள்ளி செல்லும் மாணவர்களுக்கு இந்த தடுப்பூசி போடணுமா, இல்லை அரசாங்கம் அந்த மாதிரி ஏதாவது வலியுறுத்துவாங்களான்னு அந்த கேள்வியும் மக்கள் முன்வைக்கிறாங்க. பெற்றோர்கள் ஒரு மிக முக்கியமான கருத்தை முன்வைக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 10வது 12வது படிக்கிற மாணவர்களின் பெற்றோர்கள் சிலபஸை முழுமையாக ஆன்லைனில் கவர் பண்ண முடியல, அது ஒரு பெரிய குறையாக சொல்கிறாங்க. இது வந்து ஆன்லைன் கிளாஸஸ் இப்போதைக்கு ஓகே, சிலபஸை முழுமையாக கவர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பள்ளி சென்று கற்றாதான் முழுமையாக கற்க முடியுன்ற பாயிண்ட்டை சொல்கிறாங்க. இது போல் முக்கியமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.